டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் ரொம்ப அதிகமாகவும் மோஸ்ட் பவர்ஃபுல் கண்ட்ரிஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா டாப் ஃபைவ்ல இந்தியாவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இந்தியாவோட டாப் ஃபைவ் இந்த பிளேஸை வந்து ப்ரூவ் பண்ணுற மாதிரி இந்தியா இப்போ என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, இங்கே டிசம்பர் 14th வந்து ஒரு சோமாலியர்களால் அட்டாக் பண்ணப்பட்டு ஹைஜாக் பண்ணப்பட்ட ஒரு எம்வி ரோவன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஷிப், அதாவது இது பல்கேரியாவோட ஷிப். ஸோ இந்த ஷிப் வந்து ஒரு 35,000 டன்ஸில் இருக்கக்கூடிய கூட்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு ஷிப். ஸோ இந்த ஷிப்பை வந்து ஹைஜாக் பண்ணதுனால 3 மந்தால் எந்த ஒரு கண்ட்ரியாலையும் அதை வந்து ட்ராக் பண்ணவே முடியல. ஸோ சோமாலியர்கள் அப்படின்ற பீப்புள்ஸ் வந்து யார் அப்படின்னா, பேசிக்காக ரொம்ப அவங்க நினச்சா என்ன பண்ண முடியும் அந்த மாதிரி ஒரு கடற்கொள்ளையர்களில் நிறைய ஹெட்டாக இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் அந்த இடத்துல இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் நடத்தும் மற்ற எந்த கண்ட்ரியுமே இந்த ஒரு எம்வி ரோவனை வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கோ அதை வந்து மீட்டு கொண்டு வந்துறதுக்கோ எந்த ஒரு கண்ட்ரியும் இன்வால்வ் ஆகலை. பட் இதெல்லாம் தாண்டி இந்தியா மார்ச் 16th வந்து இதை வந்து அச்சீவ் பண்ணி 40 ஹார்ஸ் வந்து அட்டாக்லையும் ஒரு 17 பேர் வந்து நிறைய வேறு வேறு கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் வந்து சேவ் பண்ணியிருக்காங்க. ஸோ பேசிக்காக சோமாலிஸ் அப்படின்ற பீப்புள்ஸ் யார் அப்படின்னா, ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய கோஸ்டல் ஏரியா. ஸோ இந்த ஒரு கோஸ்டல் ஏரியா வந்து 1990 முன்னால் வரைக்கும் எப்படி இருந்திருக்கு அப்படின்னா, இது வந்து ஒரு ஃபுல் கண்ட்ரியாக வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இங்கே வந்து ஜென்ரலாக பீப்புள்ஸ் வந்து ஈஸியாக நிறைய கால்நடை வளர்ப்புகளாக இருக்கட்டும், நிறைய விவசாயம் பண்ணுறாங்க இருக்கட்டும், நிறைய பீப்புள்ஸ் வந்து ஹாப்பியாக இருக்கக்கூடிய ஸ்டேட்டாகவும் நிறைய மெடிக்கல் ஃபெசிலிட்டி இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரியாகவும் இந்த இடத்துல நிறைய ஸ்டேட்ஸ் வந்து இருந்திருக்கு. ஸோ நிறைய இந்த மாதிரி போயிட்டுருக்கப்போ வந்து 1990 அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, இந்த கவர்மெண்ட் வந்து சடனாக ஃபால் ஆகுது. ஸோ சடனாக ஃபால் ஆனதுக்கு அப்புறமா பீப்புள்ஸ் வந்து தனித்தனி கண்ட்ரியாக உருவாக ஆரம்பித்தாங்க. நாங்கள் தனித்தனி கண்ட்ரியாகவும் ஃப்ரீடமாகவும் இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு 3 கண்ட்ரியாக அந்த சோமாலிய அந்த பேஸை வந்து பிரிச்சுக்கிறாங்க. ஸோ இதில் வந்து சதர்ன் சென்ட்ரல் மட்டும்தான் வேர்ல்டு வைஸில் வந்து இது ஒரு கண்ட்ரி அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணப்பட்டது. பேசிக்காக மற்ற 2 கண்ட்ரிஸுமே என்ன அப்படின்னா, அப்லாண்ட் அண்ட் சோமாலிலாண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 பிளேஸையுமே வேர்ல்டு வைஸில் வந்து இது கண்ட்ரியாக அனௌன்ஸ் ஆகலை. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய பிளேசஸில் என்ன ஆகுது அப்படின்னா, நிறைய கண்ட்ரி அதர் கண்ட்ரியில் இருக்கக்கூடிய பீப்புள்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க கண்ட்ரிலேருந்து நிறைய மெடிக்கல் வேஸ்டாக இருக்கக்கூடிய இல்லை இ வேஸ்டாக இருக்கக்கூடிய இது எல்லாத்தையும் வந்து அவங்களோட கடலில் வந்து கொட்ட ஆரம்பித்தாங்க. அதை தாண்டி கவர்மெண்ட்டுக்கு ஒரு டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் ஸ்ட்ராங்காக இல்லை, கவர்மெண்ட் அடுத்தடுத்து ஃபால் ஆக ஆரம்பிக்குதுன்னா என்ன ஆகும்னா, லைக் இந்த இடத்துல வந்து எந்த விதமான கண்ட்ரினாலும் உள்ளே வரலாம், இல்லை எந்த பீப்புள்ஸும் உள்ளே வந்து என்ன வேணால் பண்ணலான்ற மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா, காசுக்காக அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஃபிஷ் ஏரியாவில் இருக்கக்கூடிய சோர்ஸ் எல்லாத்தையும் விற்க ஆரம்பித்தாங்க. வருஷத்துக்கு 4,000 டன்னில் இருக்கக்கூடிய மீன்களை எடுத்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு விற்க ஆரம்பித்தாங்க. அதனால மீன் வளங்கள் வந்து ரொம்ப கம்மியாச்சு, அதுக்கப்புறம் டீஃபாரஸ்டேஷன் ரொம்ப அதிகமாச்சு, அதனால கால்நடை வளர்ப்புகள் சரியாக இல்லை. ஸோ பீப்புள்ஸ் வந்து ரொம்ப அன்சேஃப்டியாகவும் நிறைய புவர் பீப்புள்ஸ் அந்த இடத்துல உருவாக ஆரம்பித்தாங்க. ஸோ இதனால் என்ன ஆகுது அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய ஃபிஷர்மேன்ஸ் எல்லாரும் சேர்ந்து கோஸ்டல் ஏரியாவை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாயிண்ட்டுக்கு வர்றாங்க. ஸோ தாங்களே பாதுகாக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்டில் வந்து எல்லாரையும் ஆப்போசிட் கண்ட்ரிலேருந்து வர்ற எல்லாத்துல இருந்தும் அவங்களோட ஏரியா வந்து பாதுகாக்க ஆரம்பித்தாங்க. பட் அதெல்லாம் தாண்டி அடுத்தடுத்து அவங்களுக்கு ஒரு இன்கம் சோர்ஸ் கிடையாது, ஃபிஷ் வந்து அவ்வளோ இது இல்லாதனால சோர்ஸ் இல்லாதனால என்ன ஆரம்பித்தாங்கன்னா அதர் கண்ட்ரி அந்த அவங்களோட கோஸ்டல் ஏரியாவை தாண்டி அதர் கண்ட்ரியோட ஷிப் எல்லாத்தையும் ஹைஜாக் பண்ண ஆரம்பித்தாங்க. இந்த ஹைஜாக் பண்ணுறது மூலமாக அவங்களுக்கு வந்து அவ்வளோ அமௌண்ட் வந்து வந்துச்சு. ஸோ 400 மில்லியன்ஸ் வந்து 2005 2016 வரைக்கும் அவங்களுக்கு ஹைஜாக் பண்ணப்பட்ட அமௌண்ட்டாக வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி தான் அவங்களோட லைஃப் சைக்கிள் ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் அதெல்லாம் தாண்டி ஹைஜாக் பண்ணக்கூடிய இந்த ஒரு ஷிப்புக்கு வேற பேசுகிறதுக்கு யார் அப்படின்னா, இன்டர்நேஷனலில் இருக்கக்கூடிய பிஸ்னஸ் மேன்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ இப்போ யாராவது கண்ட்ரியோட ஒரு போட்டியாக இருக்கலாம், இல்லை எது வேணா இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கக்கூடிய கண்ட்ரிஸில் இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் எல்லாமே இங்கே இருக்கக்கூடிய சோமாலிஸோட டைப் பண்ணிவிட்டு நீங்கள் ஹைஜாக் பண்ணக்கூடிய ஹைஜாக் பண்ணி அமௌண்ட் வாங்குறாங்கல்ல, ஸோ அந்த அமௌண்ட்டில் ஒரு ஹாஃப் ஆஃப் த அமௌண்ட் வந்து இவங்க ஹைஜாக் பண்ணி இந்த ஒரு பேரம் பேசுகிறவங்களுக்கு போயிடும். ஸோ பேசிக்காக அந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் மேன்ஸ் கிட்டே போயிடும். ஸோ பேசிக்காக மிச்சம் இருக்கிற அமௌண்ட் மட்டும்தான் இந்த சோமாலிஸ் கையில் வரும். ஸோ இந்த மாதிரி தான் சோமாலிஸ் அவங்களோட லைஃப் சைக்கிள் வந்து ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய சோமாலிய பீப்புள்ஸ் தான் இங்கே வந்து ரொம்ப டேஞ்சரஸான பீப்புள்ஸ், கடற்பறைகளோடு ரொம்ப டேஞ்சரஸான பீப்புள்ஸ்னு சொல்லி நிறைய பேரால் அக்செப்ட் பண்ணப்பட்டாங்க. ஸோ அதனால எந்த ஒரு கண்ட்ரியும் இந்த எம்வி ரோவன் இங்கே ஹைஜாக் பண்ணதுனால எந்த ஒரு கண்ட்ரியுமே உள்ளே வரல. பிகாஸ் எந்த நிறைய வளர்ந்து வர டிஃபென்ஸில் இருக்க கண்ட்ரிஸ் கூட அந்த ஒரு ஷிப்பை வந்து காப்பாற்றணும், அங்கே இருக்கக்கூடிய பீப்புள்ஸை வந்து சேஃபாக கொண்டு வரணுன்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வரல. ஸோ இங்கே வந்து இந்தியா வந்து கையில் ஒரு 40 ஹார்ஸில் வந்து அந்த ஒரு ஹைஜாக் பண்ணப்பட்ட ஷிப்பில் இருந்து ஒரு 35 பைரட்ஸை வந்து அரெஸ்ட் பண்ணி சரண்டர் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து கொல்கத்தா ஐஎன்எஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஷிப், ரொம்ப பவர்ஃபுல்லான ஷிப்பும், அடுத்து இந்தியன் நேவியில் இருக்க சுபத்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஷிப்பும் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஷிப். இது ரெண்டையும் தான் இதில் வந்து இன்வால்வ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இன்வால்வ் பண்ணதுக்கப்புறம் இது வந்து ஒரு 2600 கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய இந்தியன் கோஸ்டல் ஏரியாவிலேருந்து இந்த இடத்துல இருந்திருக்கு. ஸோ இந்த ஷிப்பில் வந்து கொல்கத்தா ஐஎன்எஸ்
என்எஸ்ஐயும் சுபத்ராவும் யூஸ் பண்ணி இந்த நடந்த ஒரு வாரில் வந்து இந்தியா சைட்லேருந்து 17 பேரையும் விடுவிச்சிருங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆனால் இந்த 17 பேருமே வேறு வேறு கண்ட்ரிஸ் சேர்ந்தவங்க, 7 பேர் வந்து பல்கேரியாவை சேர்ந்தவங்க, ஹங்கேரியிலேருந்து ஒரு பர்சன் இருக்காங்க, அடுத்து மியான்மரை சேர்ந்த 9 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மொத்தமாக இருக்கக்கூடிய 17 பேரையும் விட சொல்லி கேட்குறாங்க. அப்படி இருந்தாலும் அவங்க விடாததுனால நிறைய ட்ரோன்ஸ் வச்சு ஒரு ட்ரோன் வந்து ட்ராக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்தியா ஒரு ட்ரோனை அட்டாக் பண்ணிடுறாங்க. ஸோ கண்டினியூஸாக 40 hours வந்து ஒரு ஹார்டான ஒரு சுச்சுவேஷன் நடக்குது. ஸோ இதுக்கப்புறமா 35 மெம்பர்ஸையும் அட்டாக் பண்ணி ஹைஜாக் பண்ண அந்த ஒரு கப்பலை வந்து மீட்டுறாங்க. ஸோ இந்த மாதிரி நடக்கக்கூடிய வேலை நடந்துட்டு இருக்கு. ஸோ அது மாதிரி இன்டர்நேஷ்னல் சைட்லேருந்து என்னென்னா இந்தியா வந்து தேங்க் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் பல்கேரியாவோட அங்கே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஆள் வந்து இந்தியா சைட்லேருந்து இந்த மாதிரி நேவியை யூஸ் பண்ணி எங்களுக்கு இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணி கொடுத்ததுக்கு, இதோட வந்து ஏர்ஃபோர்ஸும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ரெண்டு ஃபோர்ஸும் யூஸ் பண்ணி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வேர்ல்டில் வந்து ரொம்ப எல்லா கண்ட்ரிஸோட டைப்பில் இருக்கக்கூடிய ஒரு காமனான கண்ட்ரி வந்து இந்தியா. ஸோ இந்த மாதிரி நிறைய கண்ட்ரிஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து இந்தியாவோட ஃபோர்ஸில் வந்து நிறைய ஆர்மி பற்றி நம்ம நிறைய தெரிஞ்சிருப்போம், பட் நேவி அண்ட் ஏர்ஃபோர்ஸை பற்றி நிறைய நியூஸஸ் தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. பட் ஆனால் இந்தியாவோட கோஸ்டல் ஏரியாவை பாதுகாக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த நேவி ஃபோர்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் இங்கே ஆர்மி ஃபோர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளால் ஒரு லொக்கேஷனை வந்து ட்ராக் பண்ணுறது, அந்த இடத்துல டிஃபென்ஸ் பண்ணுறதுன்றது இங்கே கம்பேரபிலிட்டி அது நாட் ஈஸி, பட் இட்ஸ் கம்பேரபிலிட்டி நேவியில் இருக்கக்கூடிய பீப்புள்ஸ்க்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பிகாஸ் ஏன்னா அந்த இடத்துல ஈஸியாக லொக்கேஷன் வந்து ட்ராக் பண்ண முடியாது. அந்த ஒரு லொக்கேஷன் December 6th, 14th வந்து ஹைஜாக் பண்ணப்பட்ட அந்த ஒரு ஷிப்பை வந்து ட்ராக் பண்ணுறதுக்கு மட்டுமே 3 months ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் இவ்வளோ ஹார்டான ஒரு சுச்சுவேஷனில் வந்து இந்த நேவி ஃபோர்ஸ் வந்து காப்பாற்றிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய இன்டர்நேஷனல் நியூஸஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் அவங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்துட்டே இருப்பேன். ஸோ ஸ்டே டியூன் வித் மீ, திஸ் இஸ் திவ்யா.